ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கெட்டி சாண்டா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பரோட்டா, பூரி, சப்பாத்தி, எக் தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெய்க்கு பதில் நல்லெண்ணெய் சேர்க்கலாம், ரெண்டு ஆயிலுமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசி, 2 பீஸ் ஏலக்காய், 3 பீஸ் கிராம்பு, இது கூட ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 15 பீஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். 15 பீஸ் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். சாண்டாக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி, இந்த அளவுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிற போகிறோம். நம்ம வதக்கிட்டு திருப்பி அரைச்சி கொதிக்க வைக்க தான் போகிறோம், அதனால் அதிக அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளியிலே தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து மிக்சி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கசகசா வந்து ஊற வச்சுட்டு அரைக்கும் போது சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும். இது கூட ஒரு 10 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா சின்ன தேங்காயில் ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். சாண்டாக்கு எப்பவுமே தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே போல் நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா தேங்காயும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து கடாயில் 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாண்டாக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன துண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் பிரிஞ்சி இலை சேர்த்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது ரெண்டே சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் 2 பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் ஓரளவுக்கு வதக்கிடலாம். கொஞ்சம் கலர் மாறட்டும், லைட் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புதினா அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும்போது சாண்டாக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதையும் வதக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கிடலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வதக்கும்போது காட்டியிருந்தேல அதே அளவுக்கு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா மசீற வரைக்கும் வதக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுன்னா சாண்டா நல்லா திக்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்த டயத்தில் இது கூட மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஒரு 5 லிருந்து 6 பேர் சாப்பிட்லாம். காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூளை அதிகப்படுத்திக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம லைட்டாக தான் வதக்கியிருந்தோம், அதனால் இந்த டயத்தில் கொஞ்சம் மசாலாவோட கலந்து நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேங்காய் விழுதே சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு சாண்டாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு அடுப்பில் போட்டு அதிக நேரம் கொதிக்க வைப்பாங்க. அப்போ தான் அந்த சான்னா வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் கம்மியான நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நான் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஊற்றின தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி இருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னா கரம் மசாலா தூள் அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதே போல் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இந்த டயத்தில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நல்லா ஆயில் சூப்பராக பிரிஞ்சு வரும். அந்தளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெயெலாம் பிரிஞ்சு நம்மளோட கெட்டி சன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, பூரி, எக் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.